உன் வீட்டுக்கு போஸ்ட்மேன் வருவான், அம்மா போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். போஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டை வாங்கிட்டு வீடு போய் வீட்டுக்குள்ளே போய் நுழையிறது வரைக்கும் அவன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு அசட்டு சிரிப்பும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. சாயங்காலம் உங்கள் கணவன் வந்தோடனே, ஏங்க இந்த போஸ்ட்மேன் வந்தான், அவன் லெட்டரை கொடுத்தான், அவன் பார்த்த பார்வை எனக்கு பிடிக்கலைங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அதை மனசோடு வச்சுக்கிடுவீங்க, மனசோடு அப்படியே வச்சுக்கிடுவீங்க. அடுத்த நாள் வருவான், கடிதம் கொடுக்கறதுக்கல்ல சும்மா வருவான். வந்து மா மா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க, தண்ணியாக வந்தான். அவன் பார்த்தான், மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தான். ஒரு அசட்டு சிரிப்பு, அதுவும் இருதயத்துக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இதை சொல்வியா கணவன் வந்த உடனே? இப்படி வந்தான் தண்ணி கேட்டான் என்ன சிரிச்சான்னு சொல்லுவியா? சொல்லவே மாட்டேன். மூன்றாவது நாள் வருவான், மூன்றாவது நாள் தண்ணி கேட்க மாட்டான். என்ன சார் என்ன வந்திருக்கிறீங்க? லெட்டர் வந்திருக்குதா? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். என் பிரியமான சகோதரியே, நீ மாத்திரம் முதல் நாள் அந்த போஸ்ட்மேன் உன் வாசலில் நின்றதை நீ பார்த்தாயே, அவனுடைய அசட்டு சிரிப்பை நீ பார்த்தாயே, உன் கணவன் வந்ததும் ஐயா பாரும் இப்படியாக அவன் பார்க்கிறான் என்று சொன்னான். போஸ்ட்மேனுடைய எலும்பு எண்ணப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, எப்படி இந்த உலகம் சீரழிஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க. வீட்டிலே நடக்கிற காரியத்தையும் கணவனோட பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க, வெளியில் நடக்கிற காரியத்தையும் கணவனோட பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. ஒரு நாள் கணவன் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கதவு நிலையில் அந்த வாசலில் ஒரு சின்ன கடிதம் தொங்குறத பார்ப்பார். என்ன பார்ப்பார்? நான் என்னை அதிகமாக அன்பு செய்கிற, என்னை பார்த்து பார்த்து ஸ்மைல் பண்ணுற போஸ்ட்மேனோடு நான் கடந்து சென்று விட்டேன், என்னை இனிமேல் தேடாதீர்கள். குடும்பம், இதுக்கு பேர் குடும்பம். அப்பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பால்காரன் வர்றான், பால்காரன் வந்து உங்களை பார்த்து, ஏங்க மாட்டில் கரந்தோர்னு சுட சுட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேங்க, சுட சுட கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க, உங்களுக்கு புத்தி இருந்துச்சுனாக்கம் நீங்கள் அந்த அதை ஏன் இருந்தாலும் நம்மள்கிட்ட சுட சுட பால் கொண்டாடணும்? எங்கள் வீட்டில் என்ன இருக்கிறீங்க, எப்படி வாங்க இருந்தாலும் நம்ம சுட சுட பால் கொண்டாந்துருக்கிறாரு, நம்மளை கொஞ்சம் பாருங்க சொல்லுவீங்களா? ஐயோ என் அன்பே, என் கணவன் என்னைய பார்த்து இப்படி சொல்லவே இல்லையே, நான் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன், சுட சுட ஒரு காப்பி குடிச்சி அடின்னு கேட்க மாட்டேங்கிறானே இந்த பால்காரன், என்ன அன்பு என்ன அன்பு. அடுத்த நாள் பால்காரனோடு இவ்வளவு ஓடிவிட்டால், ஓடிவிட்டால் குடும்பம், குடும்பம். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ஏவாள் நடந்த நிகழ்வை தன் கணவனுடன் பகிர்ந்து கொள்ளாத நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலே அவர்கள் இருவருமாக சபிக்கப்பட்டார்கள், கணவன் மனைவியுமாக சபிக்கப்பட்டார்கள், இரண்டு பேரும் இன்ப வனத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். என் அருமையான சகோதரியே, உன்னால் உன் கணவன் சபிக்கப்பட்டு கிடக்கிறானா? உன்னால் அவன் குடும்பம் சபிக்கப்பட்டு கிடக்குதா? இன்னைக்கு அலசி பாருங்க, இன்னைக்கு அலசி பார்த்து தேவனுக்கு முன்னால, ஐயா நான் பாவி, ஐயா நான் பாவி கர்த்தாவே, உம்மை விட்டு விலகி போனவள் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோட கதறுங்க. அப்போ என் தேவன் உங்களை பார்த்து இரக்கத்தோடு உங்களை எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கலாத்தியர் 3:28 வசனத்தை வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3:28. இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, குடும்பம் என்பது ஆண் பெண் பிள்ளைகளை உள்ளடக்கியது, கணவன் மனைவி பிள்ளைகளை உள்ளடக்கியது. ஒரு குடும்பத்தில் கணவன் பெரியவரா மனைவி பெரியவரா என்று எடுத்தாக்கும் ரெண்டு பேரும் ஓருடல், ரெண்டு பேரும் ஓருடல். ஆகவே இவர் தான் பெரியவங்க, அவங்க தான் பெரியவங்க என்று அல்ல. அப்பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களில் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம், ஆணாதிக்கம் மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம். புனித பவுல் என்ன சொல்கிறார்? ஆணென்றோ பெண்ணென்றோ வித்தியாசம் கிடையாது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லோரும் ஒரே மக்களாக இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதுபோல வேறுபாடுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுனாக்கும் உங்க ஊர்ல இருக்குதுனாக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம் மத்தியில இப்படிப்பட்ட வேறுபாடு ஒரு காலம் இருக்க கூடாது. பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு கடந்து பாருங்கள்.
திருத்தூதர் பணி 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 120 நபர் பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து அதிமிக வல்லமையோடு ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாக்கு வடிவமாக 120 பேர் மேலும் கடந்து வந்தார். ஆண்கள் மீது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாரு, பெண்கள் மீது இல்ல அப்படின்னு அல்ல. பெண்களும் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒட்டு மொத்தமாக அங்கே கூடியிருந்து ஜபம் செய்த அத்தனை பெண்கள் மீதும் அத்தனை ஆண்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆக பிரியமானவர்களே, ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் கிடையாது. தேவனுக்கு முன்னால யார் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தெய்வத்தினுடைய செல்ல பிள்ளைகள். தட்ஸ் ஆல். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற நாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லை என்று நீ எனக்கு அருமையான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. பிரியமான சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தா போறதுக்காக ஒரு தலைவன் தேவை. அதன் பொருட்டு உங்கள் கணவருக்கு முதலிடத்தை கொடுங்க. உங்கள் கணவன் முதலிடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் பணிந்து நடங்க. அப்பொழுது குடும்பம் பரிசுத்த குடும்பமாக தேவனுக்கு உகந்த குடும்பமாக அங்கே இருக்கும். நீங்கள் திருமணமாகி வந்த பொழுது ஏராளமான பணத்தோடு வந்திருக்கலாம், ஏராளமான பொருளோடு வந்திருக்கலாம், ஏராளமான சொத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்னால நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் கணவனை நீங்கள் கீழ்த்தனமாக பார்க்கக்கூடாது. அவன் ஒன்றும் இல்லாதவன், அவன் படிப்பறிவு இல்லாதவன், நான் படித்தவன், நான் அவன் உத்தியோகத்தில் இருக்கிறேன், அரசாங்க சம்பாத்தியத்தில் இருக்கிறேன் என்னை நீங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. தேவனுக்கு முன்னால் நாம் எல்லோரும் குழந்தைகள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.